Assalamualaikum, welcome back to Tasvina's kitchen. இன்று நான் இங்கு ஹாஃப் கேஜியில் சாக்லேட் கேக் எங்கே நேக்கணும்னு தந்தேன் நண்டு இ சேனல் ஃபஸ்ட்டு நோக்குறாங்கன்ட்டு இங்கே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்குறோம் சைடில் உள்ள பெல் ஐக்கன் ஒத்துரு எந்திரிச்சு நீங்கள் நானே ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு ஹாஃப் கேஜியில் சாக்லேட் கேக் எங்கே நேக்கிறோச்சு நோக்கிட்டு வரா கூட நான் ஒரு பவுலுக்கு சாணி வச்சுட்டு 1/3 கப்புற மெஷரில் நானோட மைதா எடுத்துட்டுள்ளேன் 2 டேபிள்ஸ்பூன் டத்தர கோகோ பவுடர் இடணும் 1/2 டீஸ்பூன் டத்தர பேக்கிங் பவுடர் இடணும் 1/4 டீஸ்பூன் டத்தர பேக்கிங் சோடா இடணும் நல்ல காலிக்கணும் நல்ல காலிச்சிட்டு ஆப்பின பட நானோட சமைச்சத்தில் இங்கே மிக்ஸ் ஆக்கிட்டுள்ளேன் அதில் பின்ன இன்னொரு பவுலுக்கு நான் 2 முட்டை எடுத்துறேன் அதில் பின்ன 1 டீஸ்பூன் டத்தர வெனிலா எசன்ஸ் பீத்தியன்ட்டுள்ளேன் ஒரு தெல் ஹேண்ட் பீட்டர் இங்கே 1 வச்சுட்டு தெல் இங்கே மிக்ஸ் ஆக்கணும் 1 வச்சுட்டு நாங்கள் ஹேண்ட் பீட்டரில் இங்கே மிக்ஸ் ஆக்கணும் அதில் பின்ன பந்தாக்கிட்டு இங்கே மிக்ஸ் ஆக்கிட்டு ஆப்பின பந்தாக்கிட்டு அரக்கப்புறத்தர பொடிச்ச பந்தார எடுத்துறேன் அரக்கப்புறத்தர பொடிச்ச பந்தாரோட நான் தெல் தெல்லே ஆக்கி திட்டுன்ட்டுள்ளேன் ஹேண்ட் பீட்டர் இதுண்டல்ல ஜோர்ல் வைக்கணும் மெல்லலிக்கோ தீரா ஜோர்ல் வச்சுத்துட நான் பொடிச்ச பந்தாரரு தெல் தெல்லே ஆக்கிட்டு ஃபுல் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி பண்டோடு தோலை நானோட பீட்டாக்கிட்டுள்ளேன் இங்கே என்ன க்ரீமி கன்சிஸ்டன்சி பண்டோடு தோலை நாங்கள் பீட்டாக்கிட்டு எடுக்கணும் அதில் பின்ன 1 டேபிள் ஸ்பூன் டத்தர நான் சன்ஃப்ளவர் ஆயில் பீத்தியன்ட்டுள்ளேன் சன்ஃப்ளவர் ஆயில் பீத்தித்து சும்மா ஜோர்லெல்லாம் ஒரு தெல் இங்கே நாங்கள் மிக்ஸ் ஆக்கிங்கிட்டு ஜஸ்ட் இங்கே மிக்ஸ் ஆக்கி தாப்பின்ன பீட்டர் பந்தாக்கணும் ஒவ்வொரு பீட்டாக்கோ தீரா எண்ணெய் பீத்தி தாப்பின்ன ஜஸ்ட் இங்கே பீட்டாக்கி தாப்பின்ன பந்தாக்கணும் ஹேண்ட் பீட்டரு பந்தாக்கி தாப்பின நாங்கள் விட காலிச்சி வச்சு மைதத்தை பொடி உண்டலே அது 3 பேட்சாக்கி தயிடணும் ஃபஸ்ட்டுக்கு நானோட 1 பேட்சாக்கி மைதத்தை பொடி இட்டுத்து 1 டேபிள் ஸ்பூன் டத்திர பால் பீத்தியன்ட்டுள்ளேன் கூட நாங்கள் பால் பீத்தும்போது வெச்ச சப்பாய பால் ரூம் டெம்பரேச்சரில் தீக்கணும் பால் வெச்ச பயிற்சி பால் சப்பை தீக்கணும் ஆ பால் நாங்கள் விட 1 டேபிள் ஸ்பூன் வீத்தி மிக்ஸ் ஆக்கணும் மிக்ஸ் ஆக்கி தாப்பின பாட ஜெண்டா மத்தும் பட்டை பாட பொடிடணும் பொடிட்டு மிக்ஸ் ஆக்கி தாப்பின பாட நானோட 1 டேபிள் ஸ்பூன் பால் வீத்தியுண்டுள்ள அங்கே நானோட 3 டேபிள் ஸ்பூன் பால் யூஸ் ஆக்கிண்டுள்ள 3 பேட்சாக்கிட்டு நானோட பொடியும் மிக்ஸ் ஆக்கிண்டுள்ள நாங்கள் எப்போ மிக்ஸ் ஆக்கித்தோம்போ ஒவ்வொரு மிக்ஸ் ஆக்கித்து அதை பொங்க வந்ததெல்லாம் தக்கு தீரா ஜாகிரத்தை இல்லைங்கனே லைட்டு இல்லைங்கனே மிக்ஸ் ஆக்கித்து ஈ கன்சிஸ்டன்சி பண்டோடத்தோலாம் நாங்கள் மிக்ஸ் ஆக்கிங் மெய்யா வரும் நான் சின்ன போல் 3 டேபிள் ஸ்பூன் பால் பின்ன 3 பேட்சாக்கிட்டு நாங்கள் காலிச்சி வச்சு பொடி இட்டிங்க ஈ கன்சிஸ்டன்சி பண்டு இத்தனை மெய்யா வரும் அதில் பின்னோட நான் கேக் டின்னு எடுத்துறேன் கேக் டின்னுக்காங்கனேமே எண்ணெய் தோத்திட்டு நானோட பட்டர் ஷீட் இட்டு வச்சுறேன் ஈ கேக் டின்னுக்கு நாங்கள் மிக்ஸ் ஆக்கி வச்சோ ஈ பேட்டர் உண்டல்ல ஈ பேட்டரும் வீத்தணும் வீத்திட்டு 3 பட்டை டேப் ஆக்கணும் 3 பட்டை டேப் ஆக்கி தாப்பின்னோட நான் டூத் பிக்கில் இங்கே ஜஸ்ட் மேல்கு இங்கே தெல்லு மிக்ஸ் ஆக்கிட்டுள்ள இந்த சின்ன ஏர் பபுள்ஸ் எல்லாம் வரும் தீரான்ட்டு அதுக்கு இங்கே டூத் பிக்கில் ஜஸ்ட் இங்கே மேல் இங்கே மிக்ஸ் ஆக்கி தெடுக்கணும் உடனே நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ப்ரீஹீட் ஆகும் தொந்தூர் வச்சு தீக்கணும் வெச்சாகும் கேஸில் தீ நான் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வச்சு தீனி தெல் மெல்லல் வைக்கணும் ஜஸ்ட் முட்டை முட்டை விட நாங்கள் முட்டை பீட்டாக்குற நேரம் நாங்கள் வச்சுங்க கேஸில் தீ ஜோரில் இருந்தா உள்ள ஆ நேரம் நாங்கள் தொந்தூர் வெச்சாக்கி தாய பின்ன ப்ரீஹீட் ஆய பின்ன நாங்கள் விட பேட்டர் நாங்கள் ஆக்கி வச்சு இதுண்டல்ல கேக் டின்று நாங்கள் அதுல வச்சுட்டு அரை கண்டைங்கன பேக்காக வைக்கணும் கேஸில் தீ நாங்கள் மெல்லல் வைக்கணும் ஆ நேரம் கூட அரை கண்டாயிரு இங்கே அதில் தொந்தரை முச்சு ஓப்பன் ஆக்கிது கேக் கூட பேக்காயிரு ஒரு டூத் பிக்கிட்டு நோக்கிட்டுள்ளேன் கேக் டூத் பிக்கும் அங்கே மெந்தில்லை நல்ல உண்டு டூத் பிக்கிலும் அங்கே இது சப்பையாக போய்க்குவோம் நாங்கள் ஒரு சைடில் ஃபுல் சப்பைய பின்ன நாங்கள் கூட க்ரீமெல்ல எடுத்து டெக்கரேஷன் ஆக்குறோம் கேக் ஃபுல் சப்பையாக வச்சிடறேன் நானோட கூட நான் சாக்லேட் கனாஜை ரெடி ஆக்குவோம் ஒரு பவுலுக்கு அரை கப்புறத்தர விப்பிங் க்ரீம் வீத்தியோன்ட்டுள்ளேன் நாங்கள் இது கேக் டெக்கரேஷன் ஆக்கு க்ரீம் எடுக்கிறல்லே விப்பிங் க்ரீம் அதே அரைக்கப்புறத்தர பீத்தியன்ட்டுள்ளேன் ஆ விப்பிங் க்ரீமுக்கு நான் 1 கப்புறத்தர டார்க் சாக்லேட் கம்பவுண்டு கிட்டு அதை நான் கட்டாக்கி வச்சு டார்க் சாக்லேட் கம்பவுண்ட் 1 கப்புறத்தர இட்டுன்ட்டுள்ளேன் இட்டுத்து டபுள் பாய்லர் மெத்தட் நாங்கள் யூஸ் ஆக்கோம் கூட நான் ஒரு இடத்துக்கு தண்ணி வச்சா உபச்சிறேன் ஆ இடத்துல மேலே ஈ நாங்கள் பீத்தி வச்சு இன்னொரு இடம் உண்டல்லே க்ரீமு சாக்லேட்டில் இட்டு வச்சு இடம் உண்டல் அது அதில் மேலுக்கு பீக்கணும் இங்கே
பிச்சிட்டு நாங்கள் அதரும் சாக்லேட் பின்ன க்ரீம் நாங்கள் ஒட்டிக்கு மிக்ஸ் ஆக்கோம். அது தண்ணி புட்டோ பண்ணு சாக்லேட் எல்லாம் கூட கேஸ் எடுத்து நாங்கள் தண்ணி பயச்சோ வரும்போது மெல்ல ஆக்கணும். மெல்லாக்கித்தாப்பின நாங்கள் சாக்லேட்டும் க்ரீம் உண்டல்லே ஒரு சமச்சத்தில் இங்கே மிக்ஸ் ஆக்கி உண்டு எங்கேத்து நல்லோ அது க்ரீமி கன்சிஸ்டன்சி பண்ணு. சாக்லேட் ஃபுல் மெல்ட் ஆயிடுத்து, க்ரீமும் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுத்து, க்ரீமி கன்சிஸ்டன்சி பண்ணு. கூட தண்ணி நல்லா பயச்சித்து அதுக்கு நான் கேஸ் எடுத்து கீழ் வச்சுட்டு அதே இதில் மிக்ஸ் ஆக்கி உண்டு. இல்லை இங்கே நல்லா மிக்ஸ் ஆக்கி உண்டு இந்த அடியில் தண்ணி வச்சிக்கிறல்ல எடுத்துரும் மிக்ஸ் ஆக்கி உண்டு இங்கே கொடுத்து மேலத்த சாக்லேட் உண்டல்லே நல்லா மெல்ட் ஆயிடுத்து. நாங்கள் சாக்லேட் ஃபுல் கலங்கியம் வரும்போது நாங்கள் இங்கே நேற்றுக்கிட்டு இத்தரை எங்கள் மெய்யாவும் இதில் நாங்கள் ஒரு சைடில் வைக்கும் சப்பாகும். கூட நான் ஒரு பவுலுக்கு ஒரு கப் ரத்தர விப்பிங் க்ரீம் பீத்தியுண்டு இல்லை அதில் பின்ன ஹேண்ட் பீட்டர் எடுத்துட்டு அதில் நம்பர் ஒன்னில் வச்சுட்டு நான் கூட பீட் ஆக்கிண்டு இல்லை நம்பர் ஒன்னில் வச்சுட்டு ஒரு ஜன் நிமிஷம் நல்லா பீட் ஆக்கணும். அதில் பின்ன நம்பர் டூவில் வைக்கணும், நம்பர் டூவில் வச்சுட்டு அங்கேனே ஜன் நிமிஷம் பீட் ஆக்கணும். அங்கேனே நாங்கள் நம்பர் நாலு தோலு வச்சுட்டு ஜன் நிமிஷம் ஃபுல் பீட் ஆக்கிங்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும் விப்பிங் க்ரீம். விப்பிங் க்ரீம் இப்போ நாங்கள் இங்கே ஃபுல் பந்தாக்கிட்டு இங்கே எடுக்கும் போதுமே ஃபுல் ஆ க்ரீம் உண்டலே சர்த்து இங்கே நிற்கும். அப்போ நாங்கள் க்ரீம் உண்டலே கேக்குக்கு டெக்கரேஷன் ஆகக்கும் ரெடி ஆயிருன்ட்டு அத்தான். அதில் பின்ன கூட நான் இன்னொரு பவுலுக்கு பாடி அதில் பாதி க்ரீம் எடுத்து வச்சோன்ட்டு இல்லை நான் கூட கேக்குற டெக்கரேஷனுக்கு பின்ன அதில் ஃப்ளவர் ஆக்குகளில் குறைய க்ரீம் வேணும் ஆகிறதுக்கு நான் அதில் பாதி க்ரீம் எடுத்துறேன். எடுத்து ஒரு பவுல் கிட்டுன்ட்டு இல்லை அதில் பின்ன பாதி க்ரீமுக்கு நான் மெல்ட் ஆக்கி பிச்ச சாக்லேட் உண்டல்லி கனாஜி அது பீத்தியுண்டு இல்லை ஒரு ஆறு ஏழு சமச்ச பீத்தணும். பீத்திட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கணும். அது காஃபி கலர் சாக்லேட்டு கலரே பண்டு அவடுத்தோல் நல்லா மிக்ஸ் ஆக்கணும். மிக்ஸ் ஆக்கி தாப்பின கூட நான் கேக் ஆக்கி வச்ச சப்பாயிரல் அதில் நான் கூட ஜண்டு பட்டா அருகி இங்கே புடுவாட்டித்து இங்கே டேப் ஆக்கி இங்கே கேக் பண்டு எடுக்கவும் அதுகிட்டு அதில் அடிக்கிட்டு பட்டர் ஷீட்டில் எடுத்தோன்ட்டு இல்லை மெல்லல் இங்கே எடுக்கணும். ஒர்க்கில் ஜோர் எடுத்தீங்க கேக்கு கட் ஆகும் அங்கே மெல்லல் எடுத்துட்டு இல்லை கேக் எங்கே ஆயிருந்து நல்ல சாஃப்ட் ஆயிடுத்து, நல்ல பொந்தித்து நல்லா ஆயிரு கேக்கு. உடனே நான் கேக்குற மூணு லேயர் ஆக்கிட்டு கட் ஆக்கிட்டு இல்லை உத்தத்தை பெட் ப்ரெட் கட்டிங்கு சாக் சந்தைங்க கிட்டுரு கேக்குற அங்கடியில் கேட்குற சாமான எல்லாம் கிட்டுருல எங்கடையில் கிட்டு கேட்டிங் தண்டார் இங்கே துத்தத்து சாக்கு நீங்கள் ஒரே போலேத்து கிட்டுருனாங்கு ஆ சாக்கில் நான் கூட மூணு லேயர் ஆக்கிட்டு கட் ஆக்கிட்டு இல்லை. அதில் பின்ன கூட நான் கேக் பேஸ் வச்சுறேன். கேக் பேஸ்ற மேல் கொடுத்தல் விப்பிங் க்ரீம் தோத்திட்டு ஃபஸ்ட் லேயரை கேக் வச்சோன்ட்டு இல்லை. அதில் பின்ன கூட நான் சுகர் சிரப் பீத்தியுன்ட்டு இல்லை தண்ணிக்கு தெல் பந்தாரிட்டுது மதுரத்துக்கு தக்க பந்தாரிட்டுத்து கல்கி வச்சு தண்ணி இது அதுக்கு சுகர் சிரப் செல்லோ ஆ தண்ணீர் இதுக்கு கேட்குற மேலே பீத்திட்டு கேட்குற நாங்கள் சாஃப்டாக்கி தெடுக்கோம். நாங்கள் எத்தனை ஹால் தப்பினோ அத்தனை பீத்தி எங்கே இத்து யாரை பீத்திரல்ல கேட்குற ஸ்பாஞ்சு நல்லா பலிக்கிறாங்க பீத்திய போல நீங்கள் நோக்கும் போது கொண்டு அத்தனை நாங்கள் பீத்திட்டு ஃபுல் சுத்து எல்லாம் கேக்கு ஃபுல் சுத்து பீத்தி தெடுக்கணும். சுகர் சிரப் பீத்தி தாப்பின கூட நான் ஆக்கி வச்சு சாக்லேட்டு க்ரீம் உண்டாலே அதை இட்டுட்டு ஃபுல் சுத்து மிக்ஸ் ஃபுல் சுத்து ஸ்ப்ரெட் ஆக்கோம். அதில் பின்ன சாக்லேட் கனாஜே ஒரு சம்ச்சத்தர பீத்தித்து க்ரீம் ரெமேலுக்கு தெல் ஸ்ப்ரெட் ஆக்கணும். ஜெண்டா மற்ற லேயரு கேக் பீக்கணும் வச்சு தாப்பின பாடு சுகர் சிரப் பீத்தோம் ஃபுல் சுத்து சுகர் சிரப் பீத்தித்து நல்லா சாஃப்ட் ஆக்கோம். ஃபுல்லெல்லாம் சாஃப்ட் ஆக்கி தாப்பின கூட நான் பாட க்ரீம் இட்டுத்து ஃபுல் ஸ்ப்ரெட் ஆக்கி உண்டு இல்லை ஃபுல் சுத்து சைடுகளில் இட்டுத்து க்ரீமரும் ஸ்ப்ரெட் ஆக்கி உண்டு இல்லை இங்கே ஃபுல் ஸ்ப்ரெட் ஆக்கி தாப்பின பாட நான் சாக்லேட் பீத்தி தத்துற மேல் ஒரு சமைச்சா அதில் பின்ன பாட நான் மூணாமத்த லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் பீத்திட்டு சாஃப்ட் ஆக்கிட்டு இல்லை சுகர் சிரப் பீத்துமாங்கனுமே ஃபுல் சுத் பீத்தணும் சாஃப்ட் ஆக்கணும் ஃபுல்லு. அதில் பின்ன பாட நான் ஃபுல்லு விப்பிங் க்ரீம் இட்டுத்து ஃபுல் சுத்து இட்டுத்து தோத்தி உண்டு இல்லை நானோட க்ரம் கூட்டின் தாக்கில் நான் ஒர்க்கத்துக்கு இதில் தளத்தில் க்ரீம் இட்டுத்து தோத்தியுண்டு இல்லை ஒரு சமயம் நீங்கள் ஃபஸ்ட்டு கேக் ஆக்குறங்கன்ட்டாங்க லைட்டில் இங்கே விப்பிங் க்ரீம் தோத்திட்டு ஃபஸ்ட்டு லைட்டு சுத்து விப்பிங் க்ரீம் தோத்திட்டு நாங்கள் ஒரு அரை கண்டை ஃப்ரிட்ஜில் செட்டாக வச்சு இன்னொருக்கத்தை நாங்கள் சுத்து ஃபுல் விப்பிங் க்ரீம் தில் தளத்தில் தோத்திங்க ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டுக்கு கேக் ஆக்குறங்கன்ட்டாங்க. இப்போ நான் தில் தளத்தில் விட விப்பிங் க்ரீம் தோத்தின்ட்டு இல்லை ஃபுல் சுத்துக்கும் க்ரீம் எல்லாம் தோத்தி தாப்பின்னாங்க விட
ಫುಲ್ ಎಲ್ಲಾದ್ರ ಕೇಕ್ರ ಬೇಸ್ ಉಂಡಲ್ಲೇ ಸ್ಪ್ರೆಡ್ ಆಯ್ತಿನ ಹಂಗೆ ಕ್ರೀಮ್ರ ಅದೆಲ್ಲ ನಂಗೆ ಫುಲ್ ಚುತ್ ಕ್ಲೀನ್ ಹಾಕಿ ತಿಡ್ಕೊನು ಕ್ಲೀನ್ ಹಾಕಿತ್ತ ಆ್ಯಪಿನ ನಾ ಬಾಡು ಉಡೋತಿಲ್ಲ ಸ್ಟ್ರೈಟ್ ಲೈನ್ ಇದಾಕಿ ಉಂಟು ಇಲ್ಲತ್ತಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಟ್ ಬರೋಗೈತೆ ಲೈನ್ ಎಲ್ಲ ಚಂದ ನಾನು ಉಡ್ರೆ ಸ್ಕ್ವಯರ್ ಹಾಕಿರಲ್ಲ ಕೇಕ್ ಅನ್ನತ್ತಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಟ್ ಹಾಕಿ ಉಂಟು ಇಲ್ಲ ಚಂದ ಹಿಂಗೆ ಅದ್ರ ಪಾಯಿಂಟ್ ಸ್ಕ್ವಯರ್ ಪಾಯಿಂಟ್ ಎಲ್ಲ ಕಾಣೋನಲ್ಲಿ ಅಂಗನೆ ತಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಟ್ ಹಾಕಿತ್ತು ನೀಟ್ ಹಾಕಿ ತಾಕಿ ಉಂಟು ಇಲ್ಲ ಹಿಂಗೆ ಫುಲ್ ಹಾಕಿ ತಾಪಿ ನೋಡ ನಾನು ಬ್ರಷ್ ಇರ್ತಾರೆ ಈ ಬ್ರಷಲ್ಲಿ ನಾನು ನೋಡೋ ತೆಲ್ಪಲ್ಲಿ ಹಾಕಿತ್ತು ಲೈನ್ ಇಟ್ಟು ಉಂಟು ಇಲ್ಲ ಒತ್ತಿ ತಾಕೋತೀರ ನಂಗೆ ಒತ್ತ ಮಾರಿ ಹಿಂಗೆ ಲೈನ್ ಇಡೋಣ ಅಪ್ಪ ತೆಲ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಡಿಸೈನ್ ಪೋಲೆ ಕಾಣ್ದು ಕೇಕ್ ಹಂಗನೆ ಹಿಂಗೆ ಲೈನ್ ಇಟ್ಟು ಉಂಟಿಲ್ಲ ನಾನು ಇದ್ಲೆ ಹಂಗನೆ ಹಾಕಿ ಉಂಟು ಇಲ್ಲ ನಿಂಗೆ ಹಂಗನೆ ಮೇ ಹಾಕೋರು ಈ ಡಿಸೈನ್ ಬೇನು ಉಂಟ ಹಂಗೆ ಇಂತಲೇ ನಿಂಗಲ್ಲಿ ಇಷ್ಟ ಹೆಂಗನೆ ಒಮ್ಮ ಹಾಕ ಫುಲ್ ಉದ್ದತ್ತು ಬಲ್ಚಿತ್ತ ಆ್ಯಪೆನ್ನೇ ಪಾಡ ಅಡ್ಡತ್ತಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಫುಲ್ ಚುತ್ತು ಹಿಂಗೆ ಬಲ್ಚಿತ್ತು ಡೆಕೋರೇಷನ್ ಹಾಕಿರ ಇಪ್ಪ ನಾನು ಚಿರಿಯ ಸ್ಟಾರ್ ನೋಸಲ್ಲಿ ಇಟ್ಟಿತ್ತು ಪೈಪಿಂಗ್ ಬ್ಯಾಗ್ ಹುಲ್ಗ ಅವರು ಡಿಸೈನ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ಅವ್ರ ಸಮಯ ನೋಸಲ್ಲಿ ಇಂತಿಲಿಂಗ್ ನಂಗೆ ಅವರು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಇದುಮ್ಮ ಅವ್ರು ಪಾಳ್ಡದುಮ್ಮ ಅವ್ರು ತೊಟ್ಟುಲ್ಗ ಸೈಡ್ಗೆ ಅದರ ಮೂಲೆಗೆ ಹಿಂಗೆ ಕ್ರೀಮ್ ಇಟ್ಟಿತ್ತು ನಂಗೆ ಅವ್ರ ಚಿರಿಯ ಒಟ್ಟೆ ಹಾಕಿತ್ತು ರೌಂಡ್ ರೌಂಡ್ ಡಾಟ್ ಇಟ್ಟು ಹಿಂಗು ಅದ್ರ ಡಿಸೈನ್ ಅವರು ಹಿಂಗೆ ನಾನು ನೋಸಲ್ಗೆ ಒತ್ತಲ್ಲಿ ಕ್ರೀಮ್ ಇಟ್ಟಿತ್ತು ಪೈಪಿಂಗ್ ಬ್ಯಾಗ್ ಹುಲ್ಗೆ ಕ್ರೀಮ್ ಇಟ್ಟಿತ್ತು ನೋಸಲ್ ಸ್ಟಾರ್ ನೋಸಲ್ ಚಿರಿಯ ನೋಸಲ್ಗೆ ಇಟ್ಟರು ಆ ಚಿರಿಯ ಸ್ಟಾರ್ ನೋಸಲ್ ನಾನು ಹಿಂಗೆ ಡಿಸೈನ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ಇಪ್ಪ ಅವ್ರ ಫುಲ್ ಚುತ್ತು ಸ್ಟಾರ್ ನೋಸಲ್ ಇಟ್ಟಿತ್ತು ಡಿಸೈನ್ ಹಾಕಿ ತೆರ್ತಿತ್ತೈತು ಹಿಂಗೆ ಅವ್ರು ಫುಲ್ ಡಿಸೈನ್ ಆಯದೆ ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನ ಅವ್ರ ಸೈಡಲ್ಲಿ ಫ್ಲವರ್ ಬೆಂಚ್ ಅಂತ ಇಂತು ಮಕ್ಕ ಇಪ್ಪ ಫ್ಲವರ್ ಹಾಕಿ ಬೇಕು ನಂಗೆ ಒರ್ತೆ ಚೆರಿ ಹಿಂಗಂತರು ಡಾಟ್ ಇಡೋನು ಸೈಡಲ್ಲಿ ಒರ್ತೆಲ್ಲಿ ಕ್ರೀಮ್ ಹಿಂಗೆ ಇಟ್ಟು ಬಿಡೋನು ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನ ನಾನೋಡ ಫ್ಲವರ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ನೋಕೋರು ಸ ಫ್ಲವರ್ ನೋಸಲ್ ನಾನು ಹಿಂಗೆ ಕಾಟ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಹೆಂಗಂತದ್ದು ಚಂತ ಆ ಫ್ಲವರ್ ನೋಸಲ್ಲಿ ನಾನೋಡ ಫ್ಲವರ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ಫ್ಲವರ್ ಹಾಕಿತ್ತು ಸೈಡಲ್ಲಿ ನಾನು ಬೆಚ್ಚ ಉಂಟುಲ್ಲ ಇಪ್ಪ ನೋಕೋರು ಫ್ಲವರ್ ಬೆಚ್ಚಿತ್ತು ಹೆಂಗನೆ ಕಾಣಿಸಂತ ಹಿಂಗನೆ ಅವರು ಫ್ಲವರ್ ಬೆಚ್ಚ ಪಿನ್ನೆ ಅದ್ರ ಪಿನ್ನ ಪಾಡೆ ಉಡ್ತಲ್ಲಿ ನಲ್ಲ ಕಾಣೋಗೈತು ಉಡ ನಾನು ಅದ್ರ ಪಿನ್ನ ಉಡ ನಾನು ವಿಪ್ಪಿಂಗ್ ಕ್ರೀಮ್ ಉಡ್ತಲ್ಲಿ ಗ್ರೀನ್ ಕಲರ್ ಇಟ್ಟಿತ್ತು ಲೀಫ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ಎಲೆ ಏನು ಉಡ್ತಲ್ಲಿ ತಲ್ಲಿ ಸೈಡಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ಇಪ್ಪ ಉಡ ನಾನು ಹಾಕಿ ಚಾಕ್ಲೇಟ್ ಕೇಕ್ ರೆಡಿ ಆಯ್ತು ಅದಕ್ಕೆ ನಾನು ಉಡ ಉಡ್ತಲ್ಲಿ ಬಾಲ್ಸ್ ಶುಗರ್ ಬಾಲ್ಸ್ ಇಟ್ಟು ಉಂಟುಲ್ಲ ಹಿಂಗೆ ನನಗೆಲ್ಲ ಕೇಕ್ ಎಲ್ಲ ಹಾಕಿತ್ತು ರೆಡಿ ಆಯ್ಪಿನ ಉಡ ನಂಗೆ ಜಂಡು ಗಂಟೆ ಸೆಟ್ ಆಗು ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ಬೇಕು ಅದ್ರ ಪಿನ ನಂಗೆ ಡೆಲಿವರಿ ಹಾಕೋನು ಕೊಡ್ಕೋನು ಕೊಡ್ಕೊರಂಗಲ್ಲ ಕೇಕ್ ಜಂಡು ಗಂಟೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಹಂಗು ನಂಗೆ ಸೆಟ್ ಆಗು ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ಬೇಕು ಉಡ ನಾನು ಕೇಕರು ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ಸೆಟ್ ಆಗು ಬೇಚಿರ ಜಂಡು ಗಂಟೆ ಇದು ಮಿಂಡತ್ತು ನಂದು ಆರ್ಡ್ರ್ ಕೇಕ್ ಹಾಫ್ ಕೆ ಜಿರೋ ಚಾಕ್ಲೇಟ್ ಕೇಕ್ ಇದರ ನಾನು ಹೆಂಗನೆ ಪ್ಯಾಕ್ ಹಾಕ್ರು ಚಂತ ನಾನು ಉಡ ಕಾಟಿಂಟುಲ್ಲ ಉಡ ಬಾಕ್ಸ್ ಹಂಗನೆ ಹಿಂಗಂತ ಬಾಕ್ಸ್ ಕಿಟ್ರು ಕೇಕರು ಇದು 1 kg ಬಾಕ್ಸ್ ಇದು ಹಾಫ್ ಕೆ ಜಿರು ಇದಕ್ಕೆ ನಾನು ಎಪ್ಪ 1 kg ಬಾಕ್ಸ್ ಎಲ್ಲ ಇಟ್ಟು ಇಂದು ಚಂದ ಹಿಂಗೆ ನಂಗೆ ಇಪ್ಪತ್ತಲ್ಲಿ ಡೆಕೋರೇಷನ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಹಿಂಗೆ ಅದರ ಇದೆಲ್ಲ ಒತ್ತಿತ್ತೆಲ್ಲ ಪೋಂಡು ಸೈಡಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಐತೆ ಪಿನ್ನೆ ನಾನು ಉಡ ಬೇಸ್ ಹಂಗನೆ ಯೂಸ್ ಹಾಕೊಂಬೋ 1 kg ಬೇಸ್ರ ಇದು ಯೂಸ್ ಹಾಕೋರು ಇಂದ ಚಂದ ಹಿಂಗೆ ನಂಗೆ ತಲೆ ಗ್ರಿಪ್ ಕಿಟ್ ಹೋಗೈತೆ ನಂಗೆ ಅದು ಪ್ಯಾಕ್ ತಲೆ ಪಿಡಿಚಪ್ಪೆಲ್ಲ ಸೈಡ್ಲೆಲ್ಲ ಒತ್ತಿ ಪಿಡಿಚಂಗೆಲ್ಲ ಕೇಕ್ ಇರೋದು ಬೆಡಕವ್ರು ಅದಕ್ಕೆ ಇದ್ದಲ್ಲಿ ಅದರ ಬೇಸ್ ಪಿನ್ನ ಬಾಕ್ಸ್ ತಲೆ ಬೆಳೆಯೋದೆ ಯೂಸ್ ಹಾಕೋರು ನಾನೋಡೆ ಹಿಂಗೆ ಬಾಕ್ಸ್ ಎಲ್ಲ ಹಿಂಗೆ ಚುತ್ತು ಹಿಂಗೆ ಎಲ್ಲ ಇಟ್ಟು ತಾಯ ಪಿನ್ನೆ ಉಡ ಅದರ ಉಳ್ಳ ಕೇಕ್ ಬಿಚ್ಚಿತ್ತು ನಂಗೆ ಉಡಿಂಗೆ ಫೋಲ್ಡ್ ಹಾಕಿತ್ತು ಇದಾಕಿ ಹಿಂಗೆ ಇತ್ತು ಅದಲ್ಲುಂಡು ಹೆಂಗನೆ ನಂಗೆ ಇದು ಮಡಕಿತ್ತು ಇದಾಕೊಂಡು ಚಿಂತ ಹಂಗನಿಮೇ ನಂಗೆ ಹಂಗನಿಮೇ ನಂಗೆ ಲೈನ್ ಇಟ್ಟಿತ್ತು ಹಿಂಗೆ ಬಾಕ್ಸ್ಗೆ ಪ್ಯಾಕ್ ಹಾಕಿತ್ತು ಕೊಡ್ತು ಹಿಂಗೆ ಇತ್ತು ಅವಡೆ ಮೇಲೆ ಎಲ್ಲೆಲ್ಲ ಗಮ್ ಟೇಪ್ ಇಟ್ಟು ಹಿಂಗೆ ನಂಗೆ ಕೊಡ್ಕರು ಕೇಕರು ಇದು ರೆಡಿ ಇತ್ತು ರೆಡಿ ಆಯ್ರಿ ಬಾಕ್ಸ್ ಇಂದು ನಾನು ಹಾಕಿ ಚಾಕ್ಲೇಟ್ ಕೇಕ್ರ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಹಿಂಗೆ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರು ಪಿನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋಕೆ ಮರ್ಕಂಡ ಇನ್ಶಾ ಅಲ್ಲ ಇನ್ನು ನಾನು ಹಿಂಗೆ ನಲ್ಲ ರೆಸಿಪಿ ರೊಟ್ಟಿಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲ್ಗಿಟ್ರೆ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್.